இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெண்டல் வந்து எண்ணெய் தொடங்கலாம். இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நாலு பேர்லாம் வந்துட்டாங்களே, ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. பவானி கொலை வழக்கில் வந்து வெற்றி தான் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தா. அதெல்லாம் இல்லைங்க, வேற ஒரு விஷயம் மட்டும், எஃப்சிக்காக வந்து ஒரு பிரச்சனை அந்த வண்டி எஃப்சியில், அதுக்காக ஸ்டேஷன் வரைக்கும் வாங்குங்கிறாங்க. ஸோ ஆனால் அவர் ஒரு ரவுடி மாதிரி தான் இன்னும் ட்ரீட் பண்ணுறாங்க, அதுக்காக தான் கூப்பிட்டு போகிறாங்க. இல்லைன்னா எஃப்சி பிரச்சனைக்காக நாலு போலீஸ் வர வேண்டியதுக்கு என்ன அவசியம்? அங்கே கிளம்பி போய் பார்த்தா ஒரு புது ஷாக்கை கொடுக்குறாங்க. மிஸ் அபி அவருடைய முன்னாள் காதலர் இருக்காங்களோ, அவர் அவங்கள ஒரு தரையாக காதலிச்சவர் மிஸ்டர் தர்ஷன். அவர் வந்து லாயராக இருந்தார், அப்படி ரொம்ப நல்லவராக இருப்பார். அவர் பார்த்தா இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டார். டக்குன்னு யூபிஎஸ்சி முடிச்சாராம், அவர் வந்து இப்போ ஏஎஸ்பி ஆகிட்டாருங்கிறாங்க. அவர் வந்து ரவுடிங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு, இந்த காஞ்சிபுரம் அமைதியான ஊர், எனக்கு இந்த ஊரை ரொம்ப பிடிக்கும், ரவுடித்தனம் பண்ணிங்கன்னா நான் சுட்டு தள்ள கூட தயங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசி அதில் வெற்றியை வேறு நிற்க வச்சிடறாரு. அப்புறம் வெற்றியை கூப்பிட்டு நீங்கள் திருந்த போகிறீங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் திருந்துற வரைக்கும் உங்களை ரவுடியாக தான் அந்த உலகம் பார்க்கும். ஆனால் நீங்கள் செய்ய போகிற காரியத்துக்கு புதுசாக லோட் ஆட்டோ வாங்கினதுக்கு வாழ்த்துக்கள், நானே வீட்டுக்கு வரேன் நான். ஆனால் வந்து நிறைய கொலை வழக்கெல்லாம் நான் விசாரிக்க வேண்டியது இருக்குது, பவானியோட கொலை வழக்கை பற்றி உங்களுக்கு யாரும் தெரியுமான்னு சொல்லுங்கன்னா இவர் தெரிலங்கிறார். தெரிஞ்சால் சொல்லுங்க, அது யாராக இருந்தாலும் சரி, அவன் உயிரோடையோ பணமாவோ நான் வந்து அவனை பிடிச்சி சுட்டே தள்ளினாலும் சரி அந்த கொலை வழக்கை வந்து நான் முடிச்சு தான் தீருவேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு தர தரதரன்னு இவர் கூட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் எல்லாரும் என்னவாக இருக்கும் பிரச்சனைன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு தர்ஷனை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. நீ வக்கீலாச்சேனா இல்லை ஒரு போலீஸு அப்படிங்கிறலாம் சொல்லிவிட்டு அவர் வந்து இன்னும் சில பல கேஸெல்லாம் பாக்கி இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும்னு அவர் வெற்றியை பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு கிளம்புறாரு. இதில் அபி நீ எதுவும் தப்பு பண்ணியா, ஏன் உன்னை பார்த்து முறைக்கிறான், வேறு என்ன கொலை வழக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, நான் எந்த தப்புமே பண்ணல, எந்த தப்பும் பண்ணல, மனசுக்குள்ளானா வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் நினச்சிக்கிட்டே வராரு. லைட்டாக அபிக்கு சந்தேகமும் வருது. இப்போ நாலு ஏஞ்சம்பளத்தை வச்சு ஏற்றி அழகாக லோட் ஆட்டோவை தூக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் போகலான்னு எல்லாரும் இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க, அபியும் வெற்றியும். ஸோ அங்கே போய் ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேன்னு கிளம்புறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு